வணக்கம். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சு வச்சுருக்குறோம் கேரட்டை. ஏன்னா அருவாமனையிலே அரிஞ்சிட்டோம் எல்லாத்தையும் கடகடன்னு. இப்போ நம்ம முதல்ல வாணலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுருவோம். காஞ்சி மிளகாய் போட்டதும் கொஞ்சமாக கடல பருப்பு போட்டுக்கும். இப்போ கடல பருப்பு நல்லா செவந்துருச்சு. செவப்பட்டு தொழை விட்டுட்டு இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்க. கடல பருப்பு செவந்துருச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸையும் கொட்டணும். கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். அதனால் நம்ம திட்டமாக ஊற்றணும் தண்ணி வரைக்கும். இந்த காய்கறி இருக்குன்னா இப்போ இந்த காய்கறி இருக்கிறதுக்கு அப்படியே அமுக்கி விட்டு அப்படி இருக்கும். இது கையால் அப்படி அமுக்கி பாருங்க, கரெக்டாக பாருங்க தண்ணி. அதுக்கு தாண்டி வரக்கூடாது தண்ணி. இதுக்குள்ளே இந்த காய் வெந்துடும் அழகாக. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், நல்லா காய்கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காய்கறி வெந்துருச்சானே நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஒரு காய்கறி எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தா அப்படியே மாவு மாவாகும். இப்போ ஒரு காய்கறிலாம் வெந்து போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்தது, நம்ம மிக்சியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காயை எடுத்துன்னு வந்து இதில் போடணும். இப்போ வந்து நான் வந்து தேங்காவெலாம் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கினேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்குங்க, இல்லைன்னா வந்து துருவுறதா இருந்தாலும் துருவிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவில் எடுத்து, அரை மூடி தேங்காய் இது, அரை மூடி இருக்கும், அரை மூடி தான் இந்த தேங்காவை வந்து நான் இப்போ போடுறேன் பாருங்கள். போட்டேன் என்ன பண்ணணும் இப்போ பாருங்க, தேங்காய்லாம் நல்லா அப்படி கலரி விட்டுக்கணும். இப்போ தேங்காய் வந்து போடுறம்போது காய்கறியும் வெந்திருக்கணும். இந்த வாணலுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இந்த மாதிரி வாணலில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே இந்த தண்ணியோடு அந்த தேங்காய் துருவில் போட்டால் அது ஒரு மாதிரி சதசதனாயிடும், தேங்காயோட ஸ்மெல்லே மாறிடும். இது மாதிரி வதங்கினா தான், தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் பொரியல், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி நம்ம நல்லா தொழில் விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில். இப்போ இது மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.